எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதன் பொருள் என்னவென்றால், யார் என்ன தான் சொன்னாலும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்களே ஆராய்ஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க, அதுதான் நல்லது. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். அன்பு தமிழ்நாட்டுக்கு வணக்கம். அதாவது பிஜேபியை ஒன்றும் பண்ண முடியாது, 2024 தேர்தலில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் இந்த இடைத்தேர்தல் மூலமாக, இந்த பை எலெக்ஷன் மூலமாக தெளிவாயிடுச்சு. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான். ஏன்னா 7 இடத்துல பைபோல்ஸ், அதாவது இடைத்தேர்தல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பைபோல்ஸ் நடந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 6 மாநிலங்களில் நடந்திருக்கு. ஸோ அந்த 6 மாநிலங்கள்லேயும் என்னெல்லாம் நிலவரம் இதை பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆன்டி பிஜேபி, அங்கேயே எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லா என்ன புரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை எலெக்ஷன் எதை காட்டுதுன்னா 2024 மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய காலங்களில் பாஜக எப்படி காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆண்டாங்களோ அந்த மாதிரி பாஜகவோட இது ஜெனரேஷன், அடுத்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது, இந்த ஜெனரேஷன் ஃபுல்லாகவே வந்து பாஜக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது, எந்த மாநிலத்தில் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, கிரவுண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் திராவிடத்துக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை. அவங்க வந்து அட் பெஸ்ட் இந்த தடவை ஒரு தடவை ஆட்சி புரிஞ்சுட்டு போகலாம், அதுக்கு மேலே அவங்க நேஷனல் ஆம்பிஷன்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்துடும். நம்ம ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா, ஸோ யாரெல்லாம் இதில் ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 7 சீட்டு, 4 சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு, 4 சீட்டு ஜெயிச்சிருக்கு, 3 ரீட்டைன் பண்ணியிருக்கு ஏற்கனவே இருந்த சீட்டு. உதாரணத்துக்கு ஒடிசாலையும் யூபியிலையும் அதுக்கப்புறமா பீகார்லேயும் இவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. 1 புதுசாக ஜெயிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹரியானாவில் புதுசாக ஒரு சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் RJD 1 ஜெயிச்சிருக்காங்க, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி 1 ஜெயிச்சிருக்காங்க, சிவசேனா உத்தவ் தாக்கரே இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சைடு வந்துட்டு 1 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலமாக நம்ம போவோம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா போட்டிடுறாங்க. சிவசேனாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருஜிதா லட்கே அப்படிங்கிறவங்க, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் லட்கேயோட வைஃப். ஸோ இந்த இடத்துல பாஜக நினச்சா போட்டிகிட்டு இருக்கலாம், ஆனால் பாஜக இந்த இடத்துல போட்டியிடல. ஏன்னா எல்லாரும் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இருந்து போயிட்டாரு, அந்த இடத்துல அந்த லேடி நிற்கிறாங்க, அது வந்து நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம், அங்கே போய் நம்ம போட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க போட்டி போடல. கிட்டத்தட்ட 6 இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த ருத்ஜா லட்கே அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. ருத்ஜா லட்கே ஜெயிக்கும் போது ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் அந்த ஃபைனல் பாயிண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டா வந்து கிட்டத்தட்ட 12,000 நோட்டா போட்டிருக்காங்க. அதாவது இந்த எந்த ஒரு கேண்டிடேட்டும் நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப்போசிஷன் அங்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது. ஸோ இது பிஜேபி வந்துட்டு ஒரு பெருந்தன்மையாக அந்த இடத்த விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மாற்றுக்கடத்தில். ஸோ மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவுக்கு வந்து இந்த அந்தேரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே முக்கியமான கான்ஸ்டுவன்சி, அந்த இடம் போய் சேருது. அப்படியே அங்கேருந்து நம்ம பீகாருக்கு போவோம். பீகாரில் சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிதிஷ்குமார் வந்து இப்போ பிஜேபி வேணாம்னு சொல்லிட்டு அவர் இந்த மகாகட்பந்தன் போகிறாரு, RJD கூட சேர்றாரு, எல்லாரையுமே கூட சேர்த்து வச்சுக்கிறாரு, எல்லா பார்ட்டிஸையும் சேர்த்து ஒரு பெரிய மகாகட்பந்தன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல, அதாவது பீகார் அப்படிங்கிற மாநிலத்தில் 2 கான்ஸ்டிடியூவன்சியில் போட்டி நடக்குது. ஒன்று வந்து மொக்கமா, இன்னொன்று வந்து கோபால்கஞ்ச் அப்படிங்கிற இடம். ஸோ அந்த கோபால்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட குசும் தேவி அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. இது நல்லா ஒரு சூப்பர் விக்டரின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பயங்கரமான பிரச்சாரம் போய் பண்ணுறாரு. பயங்கரமான பிரச்சாரம் பண்ணி கூட அந்த இடத்துல வந்து அவங்களால பிஜேபியை வீழ்த்த முடியல. இத்தனைக்கும் தேஜஸ்வி யாதவ் வந்து கேம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மொக்கமாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RJD ஜெயிக்கிறாங்க, நீலம் தேவி ஜெயிக்கிறாங்க, சோனம் தேவியை அப்போஸ் பண்ணி, அதாவது சோனம் தேவி வந்து பிஜேபிக்காரங்க, நீலம் தேவி வந்து RJDக்காரங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 3 டெக்கேடுக்கு அப்புறம் வந்துட்டு பாஜக அங்கே போட்டியிடுது. அது வரைக்கும் யாருமே அங்கே பாஜகக்காரங்க போட்டியிடல, RJDயோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மொக்கமா இடமே வந்து க்ளோஸ் ஃபைட் இருந்தது. அதாவது இப்போ கிட்டத்தட்ட 7 இடங்களில் 4 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்கல்ல, இந்த 4 இடங்கள் 5 ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது இந்த மொக்கமா, அவ்வளோ க்ளோஸ் ஷேவாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீலம் தேவி ஜெயிச்சிடறாங்க. ஸோ பீகாரில் வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜோல்ட், தெரியாமல் இந்த சைடு வந்துட்டோமோ அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்னு பீகாரில் ஒரு அட்மாஸ்ஃபியர் இப்போ வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது, எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது கூட பிஜேபியை ஜெயிக்க முடியல, பிஜேபி இன்ரோட்ஸ் பண்ணுது பீகாருக்குள்ளே அப்படிங்கிறத தெரிய வருது. ஸோ 2024 இது பெரிய ஒரு அட்வான்டேஜ்
அட்வான்டேஜாக இருக்க போது பாரதிய ஜனதா கட்சிக்கு. அப்படியே தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முனுகோடு முனுகோடு அப்படிங்கிற தெலுங்கானா கான்ஸ்டிடியூவன்சியில் காங்கிரஸ் ரவுட்டட் அவுட், அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, டெபாசிட் கூட வாங்கல. இந்த இடத்துல தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ஜெயிக்கிறாங்க. இது வந்து பாஜக வந்து நல்லா வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். காரணம் என்னென்னா, அவங்களோட கண்டஸ்டன்ட் இருக்கார் பார்த்தீங்களா, பாஜக கோமதி ரெட்டி ராஜகோபால் ரெட்டி, அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு, அதனால தான் இந்த பை எலெக்ஷனே வருது. ஆமாம், அப்புறமா அங்கேருந்து அவர் வந்து பாஜகவுக்கு போகிறாரு. ஸோ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த லோக்கல் இடத்துல வந்து பாஜக காரங்களும் காசு கொடுத்தாங்க, டிஆர்எஸ் காரங்களும் காசு கொடுத்தாங்க, இங்கேயும் வந்து இந்த சரக்கெல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்குற கலாச்சாரம் இருக்குது. ஸோ இவங்க 5,000 ரூபா கொடுத்தாங்க, அவங்க 4,000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெவி செலவு பண்ணப்பட்டிருக்கு. காங்கிரஸ் அவுட் ஆஃப் த ரேஸ், ரவுட்டட் அவுட் ஆஸ் யூஸ்வல். அவங்க வந்துட்டு ஒரு என்த் நம்பர் ஆஃப் டைம் வந்து டெபாசிட்டை லூஸ் பண்ணுறாங்க, யார், காங்கிரஸ். ஸோ அது வந்து நம்ம தனியாக விட்டுருவோம். இப்போ காங்கிரஸ் ரவுட்டட் அவுட், பிஜேபி வெர்சஸ் டிஆர்எஸ் அப்படிங்கிற விஷயம் இங்கே வருது. டிஆர்எஸோட விக்டி ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா, பிஜேபியோட அந்த அந்த லோட்டஸ் சிம்பிளுக்கு வேண்டி இங்கே வரல, பட் கோமதி ரெட்டி ராஜகோபால் ரெட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வேண்டி தான் வந்திருக்கு. அதனால தான் டிஆர்எஸ் காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பை எலெக்ஷன் வேணும்ட்டு அமித்ஷா வந்து கொண்டு வந்தது இந்த எலெக்ஷன், சென்டர் வந்து இதை கொண்டு வந்தாங்க, அதனால தானே இவர் காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு, ரிசைன் பண்ணி வெளியே போனதுனால தானே வேகன்சி வருது, அதனால் பை எலெக்ஷன் வருது, அதுக்கு வந்து இவரே வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் எங்கே சொல்லப்படுது. ஸோ இங்கே ஹிந்துத்வா கார்டு வந்து பெருசாக ப்ளே பண்ணப்படல, லோக்கல் பர்சனாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ளே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10,309 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து டிஆர்எஸோட குசுகுண்டல பிரபாகர் ரெட்டி அவர்கள் இங்கே ஜெயிக்கிறார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெட்டி வெர்சஸ் ரெட்டி அப்படிங்கிற அந்த காஸ்ட் ஈக்குவேஷனை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க, பட் டிஆர்எஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குது. இன்ஃபேக்ட் இதே இடத்துல வந்து 2,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க டிஆர்எஸோட சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் சின்னம், அதே மாதிரி ஒரு ரோட் ரோலர் சின்னம், அப்புறமா இன்னொரு சின்னம் இருக்குது, ரெண்டுமே வந்து 2,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டோட ஃபோட்டோ ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் இப்போ இசி கிட்ட போயிருக்கு, எலெக்ஷன் கமிஷன் போயிருக்கு. ஸோ இது வந்து தெலுங்கானாவோட கேஸ். ஸோ தெலுங்கானா மேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி க்ளோஸாக வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாமான்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வந்திருக்கு, பட் இன்னும் நிறைய ஒர்க் பந்தி செஞ்சு அவர்கள் பண்ண வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, இது பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு கிடையாது, இது கோமதி ரெட்டி ராஜகோபால் ரெட்டி அவர்களுக்கு விழுந்த ஓட்டு. அங்கேருந்து நம்ம அப்படியே வந்து ஒடிஷாவுக்கு போவோம். ஒடிஷாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா பன்ஷி சூரஜ் அப்படிங்கிற பாஜகக்காரர் அவர் ஜெயிக்கிறாரு தாம் நகர் கான்ஸ்டிடியூவன்சியில். அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சரண் சேத்தி, அவர் இறக்குறாரு, அந்த இடத்துல தான் இந்த போட்டி நடக்குது. ஆனால் அப்பாவோட சீட்டை தானே பையன் ஜெயிக்கிறாரு, அது பெரிய விஷயமானு பார்த்தீங்கன்னா, பிஜேடி அதாவது நவீன் பட்நாயக்கோட தலைமையில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற அந்த கட்சி 2009 இதுவரைக்கும் எந்த ஒரு பை எலெக்ஷனும் தோத்ததே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 எந்த ஒரு பை எலெக்ஷனுமே அவங்க தோத்ததே இல்லை, மொதல் தடவை அவங்க தோக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், பிஜேடியோட போன தடவை 2019 எலெக்ஷன் நடந்து தான் இவர் இந்த இவங்க அப்பா விஷ்ணு சரண் சேர்த்தி செலக்ட் ஆகிறாரு அந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு, தாம் நகர் கான்ஸ்டிடியூவன்சிக்கு. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சூரிய பன்ஷி சூரஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வின் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிஜேடி பிஜு ஜனதா தளத்தோட ஓட் ஷேர் 2019 49% வாங்கியிருந்தாங்களே, அது கம்மியாகி குறைந்து இப்போ 45% ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ரெக்கார்டு, இது வரைக்கும் 13 நாங்கள் பை எலெக்ஷனில் தோக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க முடியடிச்சிருக்காங்க. ஓட் பேங்க்லேயும் இவங்க உள்ளே போயிருக்காங்க, யார், பாஜக, அதுவும் ஒடிஷாவில் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 இவங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட் எலெக்ஷனுமே இது பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அடுத்த மாதம் பதம்பூர் பை எலெக்ஷனும் வருது. ஸோ அதுவும் வந்துட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. பட் என்ன தான் இருந்தாலும், ஒடிஷா அப்படிங்கிற இடத்துல வந்து பிஜேடியை பீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு சீட் வின் பண்ணிட்டாங்க, ஒரு சீட் ரீப்ரீன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால என்டையர் ஸ்டேட்டில் அது வந்து அதுக்குண்டான ரெப்பர்கஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது அப்படியே அங்கேருந்து ஹரியானா போகும். ஹரியானா ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பாஜகவுக்கு ஒரு புது சீட்டு கிடச்சிருக்கு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதம்பூர் கான்ஸ்டிடியூவன்சி, ஹிசார் டிஸ்ட்ரிக்டில் வருது அதம்பூர் கான்ஸ்டிடியூவன்சி. இந்த இடத்துல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் போய் சொல்கிறாரு, இது ஏன் ஊராச்சே, நம்ம மக்களாச்சே, நமக்கு ஓட்டு போனோம்னு பார்த்தா 3,000 ஓட்டு கூட வரல, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, இங்கே காங்கிரஸை தோக்கடிக்கிறாங்க. இது இந்த சீட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்தீப் பிஷ்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூத்த காங்கிரஸ் லீடர், அவர் வந்து ரிசைன் பண்ணி பாஜகவுக்கு போகிறார். இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, இந்த பிஷ்னாய் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, இது 16th தடவை அந்த சீட்டை ஜெயிக்கிறாங்க, அதம்பூர் சீட்டு. இந்த சீட்டை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவ்யா பிஷ்னாய் அப்படிங்கிற பையன். ஸோ அவங்க அப்பா தான் வந்து இந்த குல்தீப் பிஷ்னாய், அவர் வந்துட்டு இங்கே காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணி இங்கே போகிறார், பாஜகவுக்கு போகிறார். நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு பெரிய ஒரு மூவு, இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டை ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த பாவ்யா பிஷ்னாய், அவங்க தாத்தா பஜன்லால் வந்து எக்ஸ் சிஎம் ஆஃப் ஹரியானா,
ஸோ இந்த ஃபேமிலி எல்லாமே சேர்த்து 16 தடவை வின் பண்ணியிருக்காங்க. பவ்யா பிஷ்ணாய் ஃபஸ்ட் டைமு, அதுக்கப்புறம் குல்தீப் பிஷ்ணாய் நிறைய தடவை வின் பண்ணியிருக்காரு, அவங்க வைஃப் வின் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா பஜன்லால் பிஷ்ணாய், இவங்க எல்லாருமே இந்த பிஷ்ணாய் ஃபேமிலி வந்து பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. 5 decades இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸை விட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000+ ஓட்டு ஜாஸ்தி வாங்கி வின் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்டை இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஹரியானாவில் அந்த பிஜேபியோட அந்த சாஃப்ரனைசேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இது ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே யூபிக்கு வருவோம். யூபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எதுவுமே பண்ண முடியாது, அது வந்து யோகி அவர்களோட கோட்டை. ஸோ அங்கே ஒரு கான்ஸ்டிடியூவன்சி இருக்குது, கோலா கோகர்நாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கான்ஸ்டிடியூவன்சி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கிம்பூர் கேரி. லக்கிம்பூர் கேரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சம்பவம் ரீசெண்டாக நடந்தது, அதற்கப்புறமும் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாதி பார்ட்டியோட ஒரு கண்டஸ்டண்ட்டும் ஒரு 26 அமன்கிரி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டண்ட், அவர் வந்து அவங்க அப்பா தான் இறந்து போகிறாரு. ஸோ இந்த 26 அமன்கிரியை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 34,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க யூபியில் பிஜேபி. ஸோ இதுக்கு இப்படி ஒரு விக்டரி வந்தோடனே சமாஜ்வாதி பார்ட்டி சைட்லேருந்து திவாரி அவர்கள், அதாவது இந்த தோத்து போகிறார்ல திவாரி அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எல்லாரும் பயப்படுத்தி வச்சுருக்காங்க, அதனால தான் 57% தான் ஆட்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஓட்டர் டர்ன் அவுட் கம்மியாக இருக்குது, அது பாஜகவை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு. ஓட்டர் டர்ன் அவுட் கம்மியாக இருக்கும்போதே 34,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருந்தால் என்ன நிலைமையாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ யூபி அப்படிங்கிறது கிளியர் விக்டரி. ஆனால் இந்த எல்லா பைப்போலையும் ஹையஸ்ட் ஓட்டர் டர்ன் அவுட் வந்து முனுகோடில் தான் நடக்குது. தெலுங்கானாவில் 93% ஓட்டு டர்ன் அவுட் இருக்கு. ஸோ தெலுங்கானா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அங்கே அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் ஈக்குவேஷனே சவுத் இந்தியாவில் மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தெலுங்கானாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் மேடம், கவர்னர் ஆஃப் தெலுங்கானா, ஆல்சோ லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரியணும். முரசொலியில் இந்த சிலந்தி அப்படிங்கிற பேரில், முரசொலிங்கிறது டாய்லெட் பேப்பர் அப்படிங்கிறத பல பேரோட கருத்தாக இருக்குது, நம்மளோட கருத்தும் அதுதான். ஸோ அங்கே சிலந்தி அப்படிங்கிற பேரில் தைரியமாக முன்னுக்கு வந்து தன்னோட பேரை போட்டு, நான் இதை தான் கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு சிலந்தி அப்படிங்கிறவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர்களே எரிமலையோடு நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி உங்களுக்கெல்லாம் மைக் மேனியா, இந்த கவர்னர்களுக்கெல்லாம் மைக் மேனியா, மைக்கை பார்த்தோன்னா வந்து பப்ளிசிட்டிக்கு வேண்டி போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிலந்தி எழுதியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தெலுங்கானாவில் ஜம்பம் பழிக்கவில்லை அப்படின்னு மேடம் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து ஜானமாடியாக பேசியிருக்காங்க. தைரியமாக சொல்கிறதுக்கு, ஓப்பனாக சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைல்ல, அந்த முதுகெலும்பு இருந்தால் தான் அவங்க ஓப்பனாக சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது கேளுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை இமயத்தை ஒன்றும் செய்யாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சிலந்தி அப்படிங்கிற பேரில் மூட்டைப்பூச்சி பலது சுற்றிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு சாயம் வெளுத்துரும் அப்படின்னு பயம். சிலந்தியா மூட்டைப்பூச்சியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூட்டைப்பூச்சி என்ன பண்ணுவாங்க, மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷினில் கொண்டு வா, மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷின்லையா நங்கு நக்கடினா கொள்ளுவாங்க, கலையாது. மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷினில் போட்டு நங்கு நக்கடி நங்கு நக்கடினா கொள்ளுவாங்க, கிடையாது. இந்த மூட்டைப்பூச்சியை நசுக்கி கொள்ளுவாங்க, அவ்வளோதான் அதுக்கு மரியாதை. உனக்கெல்லாம் பெருசாக மரியாதை கிடையாது, நீ சிலந்தி கிடையாது, வெறும் மூட்டைப்பூச்சிரா அப்படிங்கிற மாதிரி கவர்னர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி தெனாலி படத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னோட நிழலை பார்த்தே பயந்துப்பாரோ, அந்த மாதிரி எதை பார்த்தாலும் இந்த திமுகவுக்கு பயமாக இருக்குது, அதனால தான் கவர்னர்களை இவங்க சாடுறாங்க. நாங்கள் ஒன்றும் சீரியல்லையோ இல்லை இந்த படத்துலேயோ நினச்சிட்டு வந்த ஆர்டிஸ்ட் கிடையாது. கேமராவை பார்த்த உடனே போய் பேசுறது, அந்த சீரியல்லையும் இந்த படத்துலையும் நடிச்சுட்டு வந்த ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ 4 துணை நடிகனாக நடிச்சுட்டு இப்போ ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவங்கலாம் எம்எல்ஏ இருக்காங்க, அதனால அவங்கள தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. நான் சீரியல் ஆர்டிஸ்ட் கிடையாது, எனக்கு கேமரா பார்த்துலாம் போனோம்னு கிடையாது, தெலுங்கானாவோட நிலைமையை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, தெலுங்கானா சட்டசபையில் திருக்குறளை பேச வச்ச வீரத்தமிழச்சினா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அது உண்மை, சட்டசபையில் திருக்குறளை பேச வச்சாங்க. ஏன் இங்கே பேச வச்சுருக்காங்களா யாராவது, அதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, அதுவும் ரொம்ப முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க, தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்டு பல பேர் வீட்டில் தெலுங்கு பேசி என்னை பற்றி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் நான் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறாங்க, நீ யாராக இருக்கும், அது என்னமோ இருந்துட்டு போகுது. ஸோ தமிழகத்தில் நான் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்,
இந்த பண்ணை வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வாரிசு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நான் சாடுறேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கேசிஆர் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுனதுனால உங்களை பற்றியும் பேசி வேணும் அப்படிங்கிற பயத்தினால இது மாதிரி விஷயங்களை பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே தெலுங்கானாவில் ஒரு கிராமத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மணவாடு அப்படின்னு சொன்னாங்க. மணவாடுனா நம்மாலியா, நம்மால் பதவி ஏற்றிருக்காருயா, ஒரு பூர்வீகம் நம்ம ஊர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ யார் தெலுங்கர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க ஒரு வாக்கியத்தை சொல்கிறாங்க, இது வந்துட்டு நிறைய இடத்துல பப்ளிஷ் பண்ணப்படலை, இது ரொம்பவே முக்கியமானது. இதுக்கு அர்த்தம் நான் சொல்லலை, ஆனால் எத்தனை பேருக்கு அது புரியுமோ அது புரிஞ்சுக்கிட்டோம். புரியாதவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இலவச பணங்காய்களை தலையில் சூட்டிக்கொள்ளும் வாரிசு குருவிகள் நாங்கள் அல்ல. பனை விதைகளாய் மண்ணில் புதைந்து தானே வளர்ந்து உருகேறிய பனை மரங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பனை மரம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் காஸ்ட், ஓகே. அந்த பர்டிகுலர் காஸ்ட் வந்து திமுகலேயும் இருக்குது, திமுக க்ளோஸ் ஆட்களுக்குள்ளேயும் இருக்குது, சொந்தத்துக்குள்ளேயே இருக்குது. ஸோ அது கல்யாணத்து மூலமாக வந்ததுனால நீங்கள் வந்து அந்த காஸ்ட்டை தலையில் ஏறி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, அதே மண்ணில் விழுந்து அதே மண்ணில் வளர்ந்து அப்படியே வந்தவங்க அப்படின்னு கூட இதுக்கு பொருள் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு மேலே நான் விவரமாக சொல்ல விரும்பல, காரணம் என்ன, இதில் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முரசொலிக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முரசொலி போன்ற டாய்லெட் பேப்பருக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு திரு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அப்படியே இங்கேருந்து எப்படி மற்றவங்களோட அந்த சாதனைகளை ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, முக்கியமாக திமுக இருந்தாலும் சரி, காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்களோ அது அண்ணாமலை மேலேயும் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ சு வெங்கடேசன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறார். அது அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கே அண்ணாமலை. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் போடுகிற கே எழுத்துருக்குல தமிழில் ரெட்ட சுழி, அதை உருவாக்குனது யார் தெரியுமா? வீரமாமுனிவர். அதுக்கு முன்னாடி ஒத்த சுழி போட்டு மேலே ஒரு கொம்பு இருக்கும், மேலே ஒரு புள்ளி இருக்கும். வீரமாமுனிவர் தான் இந்த ஒத்த சுழி எடுத்துட்டு ரெண்டு கும்பு போட்டு கே என்று உருவாக்கினார். அண்ணாமலையில் வர்ற நா இருக்குல்ல, மூணு சுழி நா போட்டு துணை எழுத்து, அதை உருவாக்கினது யார் தெரியுமா? முதல்ல மூணு சுழி நா போட்டு கீழே ஒரு விலங்கு இருக்கும், அதுக்கு பேர் கீழ் விலங்கு. அந்த விலங்கை கலட்டியவர் தந்தை பெரியார். அண்ணா மலை இருக்குல்ல, லை இருக்குல்ல, லை, அந்த லையை உருவாக்குறது யாரு? அதுக்கு முன்னாடி லா போட்டு முன்னால, அதுக்கு பேர் தும்பிக்கை. அந்த தும்பிக்கையை கலக்குனது யாரு? தந்தை பெரியார். அண்ணாமலை அவர்களே, கே அண்ணாமலை என்று நீங்கள் கையெழுத்து போடும் பொழுது வீரமாமுனிவர் என்ற கிறித்துவரையும் தந்தை பெரியார் என்ற நாத்திகருக்கும் நன்றி சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும். ஸோ தமிழ் எழுத்து வடிவங்கள் சீர்திருத்தம் கொண்டு வந்தது பெரியார் தான் அப்படிங்கிற அடுத்த ஒரு கதையை அழுத்து விடுறாங்க. உண்மை என்ன அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். 1930 முருகப்பு செட்டியார் அவர்கள் இந்த முயற்சியை முதல்ல எடுக்கிறார். 1917 இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மத அபிமான சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து பெரிய புலவர்கள், அதுக்கப்புறமா தமிழ் அறிஞர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து எப்படி இந்த எழுத்து வடிவங்களை கொஞ்சம் சிம்பிளாக்கலாம், இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் எளிமையாக்கலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறார். அதுக்கப்புறம் அப்பத்துலேருந்தே அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, இதை வந்துட்டு சரி இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும்போது 1933 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் அன்பர் அப்படிங்கிற ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. அதே போல் சிங்கப்பூர் முன்னேற்றம் அப்படிங்கிற இதழில் சூகே சுபையா அவர்களும் இந்த விஷயத்தை ஒரு கட்டுரையாக எழுதுறாரு. எப்படின்னா, இந்த தமிழ் எழுத்து வடிவங்களில் நம்ம சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் 1935 ஈவேரா அந்த விடுதலையில் பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முருகப்பு செட்டியார் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நீதி கட்சிக்கு க்ளோஸாக இருக்கார். ஸோ ஆகையினால தான் இது பப்ளிஷ் பண்ணப்படுது. அவ்வளோதான் அவர் பண்ணியிருக்காரு, அவர் சீர்திருத்தமோ எந்த புதுசாகவோ ஏதோ ரெவல்யூஷனோ அவர் எதுவுமே பண்ணல, அது பப்ளிஷ் பண்ணப்படுது. அதே மாதிரி திராவிட கட்சிகளோ இல்லை காங்கிரஸோ இதை வந்துட்டு அரசு அங்கீகாரம் கொடுக்கல. காரணம் என்ன, 1950 அவினாஷ் செட்டியார் அவர்கள் ஒரு குழு அமைக்கிறார்,
குழு அமைச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த கவர்மெண்ட்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் வருது, அதுக்கப்புறமா திமுக 1967 77 வரையும் இருக்குது. அது வரைக்கும் அவங்க எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு தான் இதுக்கு வந்து ஒரு அரசாணை பாஸ் பண்ணுறாரு. 78 தமிழக அரசு வந்து இதை ஓகே பண்ணுது. அதுக்கப்புறமா தினமலர் 78 வந்து இதை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் இந்த விஷயங்கள் நடக்குதே தவிர என்னமோ ஈவேரா இல்லைனா இதை நடந்திருக்காது, ஈவேரா தான் எல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது சுத்த ஹம்பக்கு. வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் காலங்காலமாக அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அண்ணாமலை படித்தது காரணமே ஈவேரா தான், அண்ணா இல்லைனா இவர் வந்து அண்ணாமலை படிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அண்ணாமலைக்கு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அவர் கையெழுத்து போடுறது காரணமும் ஈவேரா தான் அப்படிங்கிறாங்க. இதோட நிறுத்திக்கிட்டால் நல்லது, இதுக்கு மேலே போகாமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. பதிவு எழுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க ஒரு எரா அப்படின்னு சொல்லுவாங்க, டான் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து சாஃப்ரனைஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, ரைட் விங் பாலிடிக்ஸ் வந்து ரிசர்ஜன்ஸ் ஆகுது. ரைட் விங் அப்படின்னு சொல்கிறது எக்கனாமிக் பார்லன்ஸ்லேருந்து சொல்ல, கன்சர்வேட்டிவ் அஜெண்டாலேருந்து சொல்கிறேன். அதாவது நம்ம இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பாரதிய கலாச்சாரத்தை வந்து ஓங்கி பிடிக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதை மக்களும் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பீரியடை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் அதை தான் காட்டுது. அதே போல் இன்றைக்கி சரசிவிராமன் அவர்களோட பிறந்தநாள், அவரை வணங்கி மகிழ்கிறோம். காரணம் என்ன, 1930 ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 1970 இவர் இறக்கிறாரு. இந்த மாதிரி நோபல் லோரட்ஸையும் ஆங்கிலேயர் இருக்கும் போதே அவ்வளோ கஷ்டத்திலே அவர் படித்து இந்த ஃபிசிக்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை அவர் படைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் இன்னும் நிறைய பண்ணணும். காரணம்னா இந்தியா இன்னும் பியூர் சயின்சஸ்லேருந்து நிறைய நோபல் லோரட்ஸ் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதுக்கப்புறமா. ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குண்டான முயற்சியை வந்து இந்திய அரசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.